ரத்தம்ன்ற ட்ரெயின் லிவர் அப்படிங்கிற கல்லீரல் வழியா போச்சுன்னா எது இறங்குது எது ஏது பார்க்கலாம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு வாயில ஜீரணமாகி வயிற்றுல ஜீரணமாகி குடல்ல ஜீரணமாகுது. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் வயிறு தான் ஜீரண உறுப்பு, கிடையாது. வாயும் ஜீரண உறுப்பு, குடலும் ஜீரண உறுப்பு. குடல்ல நம்ம சாப்பிட்ட உணவு என்னவா வருது? கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட், ஃபைபர், மாவுச்சத்து, நார்ச்சத்து, உயிர் சத்து, தாது பொருட்கள், புரதச்சத்து, இப்படி வருது. பாதிப்பு ஏற்படுமா? தண்ணி ஒழுங்க
அப்போ கிட்னி குணப்படுத்தணும்னா எல்லா செல்லையும் குணப்படுத்தினாதான் கிட்னி குணப்படுத்த முடியும். எல்லா செல்லுக்கும் நோய் இல்லாம இருந்தது கிட்னி நல்லா இருக்கும். கிட்னியில நோய் வந்தா எல்லா செல்லும் நோய் வரும். இப்படி மாத்தி மாத்தி யோசிக்கணும். அடுத்தது நுரையீரல், ரத்தம் ட்ரைனிங் லங்ஸ் வழியா போதல் இல்லைங்களா? என்ன தெரியுமா, நுரையீரல் காத்தல் இருக்கிற ஆக்சிஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் போன்ற காற்று சம்பந்தப்பட்ட பொருளை எடுத்து ரத்தத்துல ஏற்றுது. இப்ப உடம்புல லங்ஸ் உடம்புக்குள்ளா காத்து சுத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு செல்லும் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சாப்பிடுதா, உள்ள உடனே கெட்ட பொருளா வெளியே வருதா? கெட்ட பொருள் ரத்தம் உடனே அதை சுத்திட்டு லங்ஸ் வருதா, மூக்கடிய வெளியே போதா? இருக்கிறீங்கல்ல, விடுற காத்து இப்ப போன காத்து இல்ல, அது ஒரு 10 நிமிஷம் முன்னால போய் உள்ள போச்சு இல்லையா, அது உள்ள போய் கெட்ட காத்தா மாறி வெளியே வந்து வெளியே போயிட்டு இருக்கு. இப்ப உள்ள இருந்து காத்திக்கு தான் உள்ள போயிட்டு இருக்கு, சப்ளை ஆயிட்டு இருக்கு. நல்லா யோசிக்கங்க, உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் காத்து பிரச்சனை வந்து காத்து வேணும் காத்து வேணும் காத்து வேணும் கேட்டுச்சுன்னா லங்ஸ் பாதிச்சிருமா, லங்ஸ் நோய் வருமா? அப்ப நுரையீரல் நோய் வந்தா நுரையீரல் காரணம் எல்லா உறுப்புகளும் காரணம். இங்க நோய் வந்தா எல்லாத்துக்கும் பாதிக்கும், எல்லாத்துக்கும் நோய் வந்தா இங்க பாதிக்கும். எதுக்கு இவ்வளவு தூரம் டீட்டெயிலா சொல்றேன்னா, தனித்தனி உறுப்புக்கு தனித்தனியா சிகிச்சை பார்க்க முடியாது. உடம்பில் இருக்கிற எல்லா செல்லுக்கும் சாப்பாட்டு பிரச்சனையை தீர்த்தா லிவர் சரியா போகும், உடம்பில் இருக்கிற எல்லா செல்லுக்கும் தண்ணி ஒழுங்கா சப்ளை பண்ணா கிட்னி சரியா போகும், எல்லா செல்லுக்கும் காத்து சப்ளை பண்ணா லங்ஸ் குணமாகும், எல்லா செல்லுக்கும் நோய்களை குணப்படுத்தினா இருதயம் குணமாகும். அப்போ எந்த உறுப்புல எந்த நோய் இருந்தாலும் அது கால் நகரத்துல இருந்து முடி வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? நான் கேக்குறேன், லிவர் ப்ராப்ளம் உங்களுக்கு, லிவருக்கு தண்ணி யாரு கொடுக்குறா? கிட்னி. சாப்பாடு யாரு போடுறா? லிவர். மூச்சு காத்து இந்த லங்ஸ், பிபி, இருதயம், இது நாள் கொடுத்துட்டு இருக்கா? அப்போ இருந்து லிவர் ஒரு ப்ராப்ளம் இருந்தா ஒருவேளை கிட்னி உனக்கு சப்ளை தண்ணி பண்ணலன்னா லிவர் கிட்ட போகுமா? அப்ப கிட்னி குணப்படுத்தாதான் லிவர் குணமாகும். இப்படி எது சொல்றா, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு இன்டர் லிங்க் இருக்குங்க, எல்லாம் ஒழுங்கா இருக்கணும். ஒரு கம்பெனி நடத்துறீங்க, செக்யூரிட்டில இருந்து மேனுபேக்சர் பண்ற ஆள்ல இருந்து சப்ளை பண்ற ஆள்ல இருந்து கடைசியா கியூசி வரைக்கும் எல்லாரும் ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் ப்ராடக்ட் ஒழுங்கா வெளியிடுமா? செக்யூரிட்டிக்கு லூஸ் பிடிச்சிருச்சு, என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் உள்ள வச்சுருவாரு, இருக்க கம்பெனி நாஸ்தியா போயிருமா? கடைசி கியூசி டோட்டல் கண்ட்ரோலர் அவரு பைத்தி போச்சு, என்ன பண்ணுவாரு? கெட்ட பகுதிக்கு அனுப்பிச்சு வச்சிருவா, கம்பெனி வேறு கிட்ட போயிருமா? அப்போ ஒரு கம்பெனில எல்லாரும் ஒழுங்கா இருந்தாலும் கம்பெனி ப்ராடக்ட் ஒழுங்கா வரும். அப்போ உடம்புல எல்லாரும் ஒழுங்கா தான் இருக்கணும். தனித்தனியா உறுப்புகள்ல போய் ஸ்கேன் பண்ணி ஏன் தெரியுமா எல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கோம்? உலக வைத்திய மனிதர்கள் பண்ணது ஒரு குறிப்பிட்ட உறுப்புல வழியினா இங்க மட்டும் ஸ்கேன் பண்ணி இங்க மட்டும் பார்த்து எல்லாம் பண்றாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்புல பார்த்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நமது உடம்புல ஒரு சின்ன இடத்துல ஒரு பிரச்சனை வந்தாலும் முடிந்து வர வரைக்கும் எல்லா உறுப்பையும் தான் சரி பண்ணணும். இது புரியுங்க, இதுக்காக இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கேன், இது புரிஞ்சா போதும்.